மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 1:14 15 நான் வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1:14 15 வாசிக்கிறேன். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? காலம் நிறைவேறிச்சு, தேவனுடைய ராஜ்யம் இதோ பக்கத்துல இருக்குது, மனம் திரும்பி உங்களுடைய மனசுல நீங்க உங்களுடைய என்ன ஓட்டங்கள் எல்லாம் நீங்க எப்படி எல்லாம் சிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் மாற்றி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய நல்ல செய்தியை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, மிகவும் சுருக்கமாக இதுல இருந்து 2-3 விஷயத்தை இன்றைக்கு இங்கு உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நான் சொல்லுகிறேன். முதல்ல, காலம் நிறைவேறிடுச்சு, டைம் வந்தாச்சு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்புக்குரியவங்களே, நம்ம ஏதாவது ஒரு ஊருக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம ஊருக்கு போறதுக்கு திட்டம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான டிக்கெட் புக் பண்றது, அந்த எல்லா ஆயத்தங்களையும் செய்வோம். செஞ்சு நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அன்னைக்கு நைட்டு அப்பா இன்னைக்கு நைட்டு சீக்கிரமா என்ன செய்யுங்க, படுத்து தூங்குங்க, காலையில நம்ம ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். காலையில எந்திரிச்சு நம்ம நல்லா ஆயத்தப்பட்டு கிளம்பி ரொம்ப சீக்கிரமா போயிட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல எங்கோ ரயில்வே ஸ்டேஷனும் போயிடுவோம். ட்ரெயின் வர டைம் வரும்போது, ட்ரெயின் வரப்போகுது அப்படின்ற அந்த சிச்சுவேஷன், அந்த டைம் வந்த உடனே, அப்போ உங்க பையனோ பொண்ணோ அவசரமா எனக்கு வந்து ஒரு பொம்மை வேணும், எனக்கு இந்த பொம்மை தான் வேணும், அதுவும் டி நகர்ல இருக்கிற பொம்மை தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்க பொண்ணுகிட்டே உங்க பையன் கிட்ட என்ன சொல்லுவீங்க? அப்பா டைம் ஆயிடுச்சு, இப்ப விட்டோம்னா உனக்கு போய் அப்பா போயிட்டு பொம்மையோ ட்ரெயின் பொம்மை எதுவும் என்ன செய்ய முடியாது, வாங்கிட்டு வர முடியாது. டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம்னா வேற ட்ரெயின் நமக்கு இல்ல, அப்புறம் நம்ம பஸ்ல போனோம், அலைஞ்சிட்டு போனோம், ரொம்ப பிரச்சனை ஆயிடும். தயவு செய்து அடம் பிடிக்காத, தயவு செய்து உன் மனசை மாத்திக்கோ, தயவு செய்து உன் மனசை என்ன செஞ்சுக்க மாத்திக்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், அன்பா சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அன்பா சொல்லுவோம், அப்பா செல்லமே தங்கமே அப்பா கிட்ட இப்போ உடனே போய் என்ன செய்ய முடியாது, பொம்மையை வாங்கிட்டு வர முடியாதுப்பா, ட்ரெயின் வரப்போகுது, டைம் ஆயிடுச்சு, உன் மனசை மாத்திக்க அப்பா என்ன பண்றேன், ஊர்ல போய் என்ன செய்யறேன், வாங்கித்தரேன், இதை விட நல்ல பொம்மையா வாங்கித்தரேன், மனசை மாத்திக்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் அன்பா சொல்லுவோம். குழந்தை கேட்கல, இன்னும் அடம் பிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி அன்போட சொல்லுவோம். எப்படி சன்னியனே, சொன்ன பேச்சு கேக்குறியா, அறிவில் உனக்கு ட்ரெயின் வரப்போகுது, டைம் ஆயிடுச்சு, எவ்வளவு நேரம் சொல்லின்னு இருக்கிற, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லின்னு இருக்கிற அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அன்பா சொல்லுவோம். அதோட இன்னும் அடம் பிடிக்குது, இல்ல ட்ரெயின் வருது பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இருக்குது, எனக்கு வேணுமே வேணும், இல்லைன்னா அப்படியே நாங்க வந்து என்ன பண்றோம், பிளாட்ஃபார்ம்ல குதிச்சிருவேன் அடம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், அடுத்து ஒரே போடு ஒன்று போட்டு வலுக்கட்டாயமா தூக்கி அந்த குழந்தையோட விருப்பத்துக்கு மாறா என்ன பண்ணுவோம், அது விரும்புதோ விரும்பலையோ விருப்பத்துக்கு மாறா அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதனுடைய நன்மைக்காக, யாருடைய நன்மைக்காக, அந்த குழந்தையுடைய நன்மைக்காக அதை வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்து ட்ரெயின்ல நம்ம ஏறி என்ன தெரிஞ்சிருவோம், உட்காந்துருவோம், அதுக்கப்புறம் மீதியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன் எப்படி பண்றோம், ஏன் பண்றோம்னா, நம்முடைய குழந்தைக்கு அந்த நேரத்துல மனசு சரியில்லை, அது என்ன பண்ணுது, நம்ம போக வேண்டிய அவசரத்தையும் நம்ம போக வேண்டிய பயணத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த குழந்தை என்ன செய்யல, புரிஞ்சுக்கல, அதனால என்ன பண்றாங்க, டைம் ஆயிடுச்சு, மனசை மாத்திக்கோன்னு சொல்லி சொல்லி. ஆனா கடவுள் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா, கடவுள் மிகுந்த அன்புள்ளவர், அவர் நம்ம எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். நம்ம அந்த கடவுள், இறைவன், தேவன் இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, எல்லா மதங்கள்லயும் சொல்றாங்களே, கடவுள் யார்னா நம்ம மேல பாக்குற வானத்தையும் இங்க கீழே இருக்கிற பூமியையும் பக்கத்துல இருக்கிற கடலையும் இதுல இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்கினவர் தான் யாரு, கடவுள். மேல வானத்துல நம்ம பார்க்க முடியாத எல்லாத்தையும், பூமியில நம்ம பார்க்க முடியாத எல்லாத்தையும், கடல்ல நம்ம பார்க்க முடியாத எல்லாத்தையும், அதுல இருக்கிற எல்லாவற்றையும், உங்களையும் என்னையும் சேர்த்து உருவாக்கினவர் தான் யாரு, கடவுள். நீங்க வேணா எந்த நாட்டுக்கு வேணா போய் பாருங்க, கடல் ஒரே மாதிரிதான் இருக்கும், கடலுக்கு வெளியில மணல் இருக்கும்,
கடலுக்குள்ள ஆழம் இருக்கும், வானம் ஒரே கலர்ல தான் இருக்கும். காலத்துக்கு ஏற்றாரு போல சூழ்நிலை மாறும். வெயில் காலம்னா சூடாதான் இருக்கும், குளிர்காலம்னா குளிராத்தான் இருக்கும். இது ஒரே தேவன் தான் இவன் எல்லாவற்றையும் உருவாக்கினார். இந்த பூமிக்கு ஒரு சூரியன் தான், இந்த பூமிக்கு ஒரு சந்திரன் தான். தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். இறைவன் நம் எல்லாரையும் உருவாக்கினவர். அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நன்மை செய்யறவங்களா இருக்கட்டும் தீமை செய்யறவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி வெயிலையும் ஒரே மாதிரி மழையையும் ஒரே மாதிரி காற்றையும் கொடுக்கிறவர் தான் யாரு? கடவுள். அவர் பாரபட்சமே என்ன செய்யறது இல்ல, பாக்குறதே இல்ல. புயல் வந்தா எல்லாருக்கும் சேர்த்தா வரும், வெயில் வந்தா எல்லாருக்கும் சேர்த்தா வரும், மழை பெஞ்சாலும் எல்லாருக்கும் சேர்ந்தா பெய்யும். அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்டினுக்கு ஒரு தெய்வம், ஹிந்துக்கு ஒரு தெய்வம், முஸ்லிமுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாரையும் உருவாக்கினவர் ஒரே தெய்வம் தான். மழை பெஞ்சா அனைவருக்கும் ஒரே மாதிரிதானே செய்யும், பெய்யும். வெயில் அடிச்சா எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வெயில் அடிக்கும். இந்த அன்புள்ள கடவுள் நம்முடைய கண்களால பார்க்க முடியாத கடவுளாக இருக்கிறார். ஆனா இந்த கடவுள் என்ன ஆசைப்படுறார் அப்படின்னா, அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களோடு கலந்துரையாடி அவங்களோட பேசி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல உறவோடு இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அப்படி அவர் விருப்பப்பட்டு என்ன செய்கிறார்னா, மனிதன் இடத்துல தன்னுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக பற்பல மனிதர்களிடத்தில் பற்பல விதங்களில் பலரிடத்துல இறைவன் சந்தித்து அவர்களோடு பல விதங்களிலே பேசினார். சொப்பனங்கள் மூலம் பேசினார், கனவுகள் மூலம் பேசினார், தரிசனங்கள் மூலம் பேசினார், நேரடியாக பேசினார், உருவகங்கள் மூலம் பேசினார், கால மாற்றங்களையும் கொண்டு பேசினார், நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை கொண்டு பேசினார், மனிதர்களை கொண்டு பேசினார், மிருகங்களை கொண்டு பேசினார். இப்படி எல்லாம் பேசின கடவுள் மனிதனிடத்துல ஏன் இப்படி எல்லாம் உறவாடுகிறார், மனுஷனுக்கு எப்படியாவது தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார் அப்படின்னா, மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவனா இருந்தாலும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாத ஒரு தூரத்துல இருக்கிறான். நான் வந்து ஒரு பொருளை உருவாக்குகிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பொருளுக்கு அந்த பொருள் நான் விரும்புகிறபடி நடக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்வேன், அந்த பொருளை ஆசையோடு ஆவலோடு உருவாக்குவேன், அந்த பொருளோடு உறவாடுவேன், அந்த பொருள் நான் விருப்பப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நான் என்ன மாதிரிலாம் யோசிச்சு அந்த பொருளை உருவாக்கணும், அது அந்த மாதிரி செயல்படணும்னு நினைப்பேன். அந்த இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற மொபைல் போன் வந்து நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் காசு கொடுத்து என்ன செஞ்சிடறோம், வாங்கிடுறோம். வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், காசு செலவு பண்ணி சிம் கார்டு போடுறோம், நம்ம காசை செலவு பண்ணி ரீசார்ஜ் பண்றோம், நம்ம காசு செலவு பண்ணி அதுல என்ன செய்யறோம், எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கிறோம். யாருக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறோம், நமக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்பா அப்படின்னு கால் போட்டீங்கன்னா அது அம்மாவுக்கு போச்சுன்னா, இல்ல அம்மா அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா பக்கத்து ஊர்ல இருக்கிற யாரோ ஒரு லேடிக்கு கால் போச்சுன்னா, அந்த போனை நீங்க என்ன பண்ணுவீங்க, கம்பெனி கிட்ட திரும்பி கொண்டு போய் எப்பா இதை நான் சொல்ற மாதிரி என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன், எனக்கும் அந்த போனுக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்லி வேற ஒரு போன் என்ன செய்வீங்க, மாத்துவதற்கான முயற்சி ஏற்படுவீங்க. கடவுள் அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, நம்ம எல்லாரையும் உருவாக்கினாரு, அவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட வாழணும், சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, நம்மால கடவுளை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு தூரத்துக்கு நம்ம போயிட்டோம். அவரை புரிஞ்சுக்கவே முடியல, அவரை பார்க்கவே முடியாததுனால அவரை புரிந்து கொள்ள முடியாமல் நாம தவிக்கிறோம். அதனாலதான் இத்தனை மதங்களை இந்த உலகம் கண்டிருக்கிறது. அவனவன் தன் மனதில் விரும்புகிறபடி கடவுளை சித்தரிக்க ஆரம்பித்தான். ஒரு கதை இருக்குது தெரியுமா, ஒரு யானைய வந்து என்ன பண்ணாங்களாம், நாலு குருடங்க பார்க்கணும்னு நினைச்சாங்களாம். கவனிக்கிறீங்களா, அவங்களுக்கு கண்ணு தெரியலையா, அவங்க யானை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. உடனே என்ன பண்ணாங்க, அந்த நாலு பேரையும் ஒருத்தர் கூட்டு வந்து யானை கிட்ட நிறுத்தினார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, யானையுடைய தும்பிக்கையை தடவி பார்த்துட்டு யானைன்றது எப்படி இருக்கும், பெரிய பாம்பு மாதிரி வளைஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன பண்ணாருன்னா, யானையோட காதை வந்து தடவி பார்த்தாரு. நம்ம வீட்டுல முறை இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப பெருசு, அதுதான் யானை அப்படின்னாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, யானையுடைய வாழை போய் பிடிச்சி பார்த்துட்டு, யானைன்றது ஒண்ணுமே கிடையாதுப்பா, இந்த பெயிண்ட் அடிக்கிற பிரஷே கொஞ்சம் பெருசா வச்சிருந்தா எப்படி இருக்கும், அதுதான் யானை அப்படின்னாரு. இன்னொருத்தர் போயிட்டு யானையோட வயிறு பக்கம் தடவி பார்த்துட்டு, ஒரு பெரிய பாறை அசைஞ்சா எப்படி இருக்கும், அதுதான் யானை அப்படின்னாரு. இவங்க நாலு பேரும் யானையை என்ன செய்யல,
புரிஞ்சுக்கல. அவங்களுக்கும் யானையை புரிஞ்சு கொள்ள முடியாமலும் அவங்களுக்கும் யானைக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு கண்ணு தெரியல, இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி மனிதர்களாகிய நாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் கடவுளை புரிந்து கொள்ள முடியாததுக்கு காரணம் நமக்கு கண்ணு தெரியலன்றதுனால இல்ல, நமக்கு மனக்கண் தெரியல. அதாவது நம்முடைய மனதுல நம்ம கடவுளுக்கு விரோதமான பாவ இயல்பு உடையவர்களாக, தீய சுபாவம் உடையவங்களாக மாறி போனோம். நாம் யோசிக்கிறதும் தீமை, செய்கிறதும் தீமை, நம்முடைய வாழ்க்கையில நன்மைன்னு நினைச்சு செய்யறது எல்லாமே தீமையாக என்ன செய்துகிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம விரும்பாத தீமைகளையும் செய்யறோம், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விரும்பி விரும்பி தீமைகளை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் பிறகு என்ன பண்ணிடுறோம்னா, துணிகரமான தீமைகளை செய்து கொண்டு அதுல பெருமைப்படுகிறவர்களாகவும் நம்ம என்ன செய்யறோம், மாறி போனோம். நான் போனேன், அவன் எடுத்து கேட்டான், பலான ஒரு அறை விட்டம் பாரு, அதோட அந்த பக்கம் அந்த மனுஷன் என்ன என்ன செய்யறது இல்ல, பாக்குறதே இல்ல. பலான அறை விட்டது தப்பு, ஆனா அதை பெருமையா என்ன செய்யறது, சொல்லிக்கிறது. ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, மேய்க்கிறது எருமை, இதுல என்னடா பெருமைன்ற மாதிரி என்ன செய்யறது, வந்து செய்யற தீமைய வந்து பெருமை பாராட்டி சொல்லிக் கொள்வது. நான் எத்தனை பேரை போட்டேன் தெரியுமா, நான் எத்தனை பேரை குத்துனன் தெரியுமா, நான் எத்தனை பேர் மூக்க ஓச்சேன் தெரியுமா, நான் எத்தனை பேரை வந்து அடிச்சேன் தெரியுமா, இதுல ஒரு பெருமை. நான் போறேன் எல்லாரையும் கலாச்சிருவேன், நான் கலாச்சா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பியே பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு என் மேல பயம் அப்படின்னு நம்ம செய்யற தவறுகளில் பெருமைப்படுகிறது. இப்படிப்பட்ட தீய சுபாவம் உடையவர்களாக, இயல்புடையவர்களாக, மனிதர்களாகிய நாம் மாறி போனதுனால பைபிள் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவே பிரிவை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவருடைய முகத்தை அவர் உங்கள் பக்கம் திருப்பாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்து மறைக்குது. அப்ப கடவுளை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாமல் அவனவன் அந்த யானையை தடவி கொண்டது போல, அவனவன் விருப்பத்திற்கேற்ற கடவுள்களை இந்த பூமியில செய்து அவனவன் விரும்புகிற மாதிரி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதோ அவனுடைய கடவுளுடைய வாழ்க்கையும் அதே போல இருக்க வேண்டும் என்று நினைத்து அவன் தனக்கென்று பற்பல கடவுள்களை உருவாக்கி கொண்டு கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் பணிந்து கொள்ளக்கூடியவனாக மாறிப்போனான். மனிதனுடைய தீமையினால கவனிங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் மரண பயம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது. மரண பயத்தை மட்டும் காட்டிவிட்டால் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் பணிந்து விடுவான் என்பது இந்த பூமியிலே நிதர்சனமான உண்மை. வாயில் சவடால் விடலாம், ஆனால் மரண பயத்தை காட்டிவிட்டால் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தால் என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், அவன் பணிந்து விடுவான், பயந்து விடுவான். இந்த மரண பயம் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதிலிருந்து நம்மளால் மீள முடியவில்லை. காரணம், நாம் தீய சுபாவம் உடையவர்களாக, தீய இயல்புடையவர்களாக இருக்கிறோம். எப்படி நீங்க உங்க பிள்ளைகிட்ட, எப்பா டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, உன் மனசை மாத்திக்கோ, இப்ப போகலன்னா அதுக்கப்புறம் நம்ம கஷ்டமாயிரும்னு நீங்க சொல்வீங்களோ, அதே மாதிரி வானத்தையும் பூமியையும் உருவாக்கின கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்தார், உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்தார், வானத்திலிருந்து பார்க்கிறார், மூணடுக்கு பகுதியில இருக்கக்கூடிய உங்கள் அன்பு ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் அவர் பார்க்கிறார், உங்கள் இருதயத்திலே இப்பொழுது நீங்க என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியும், உங்களுடைய சிந்தையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரியும், உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் உங்களை உருவாக்கினவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உங்கள் அந்தரங்கத்திலே ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் யோசிக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாம் உங்களை படைத்தவருக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, உங்கள் மீது என் மீது வைத்திருக்கிற அன்பினாலே இந்த பூமிக்கு நம்ம எல்லாரும் பார்க்கிற மாதிரி, பார்க்கிறது தானே பிரச்சனை, நம்ம எல்லாரும் பார்க்கிற மாதிரி சாதாரண மனிதனாக, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜா சாதாரண மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தார், மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனாக பிறந்தது உண்மை, எல்லாராலும் தொடக்கூடிய தூரத்திலே அவர் இருந்தார், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய தூரத்திலே அவர் இருந்தார், எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறவராக இருந்தார், யாரையும் தள்ளாதவராக இருந்தார், வருகிற அனைவருக்கும் நன்மையை மட்டும் செய்கிறவராக இருந்தார். அவர் காற்றையும் கடலையும் அவருடைய வாயின் வார்த்தைகளினால் அடக்கி தான் இறைவன் என்பதை காட்டினார். செத்து போன ஒரு மனிதனை அல்ல, செத்து போன வளரை அவருடைய வாயின் வார்த்தையை கொண்டு உயிரோடு எழுப்பி அவரே உயிரும் வாழ்வுமாய் இருக்கிறார் என்பதை காட்டினார். அன்புக்குரியவர்களே, நன்மையை மட்டும் செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். மனிதன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்.
அவரிடத்திலே பாவமே இல்லை. ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டு என்னிடத்தில் பாவம் உண்டென்று, என்னிடத்தில் தீமை உண்டென்று, நான் மோசமானவன் என்று இங்கு இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஒருவராலும், ஏன் அவருடைய எதிரிகளால் கூட சொல்ல முடியவில்லை. அவ்வளவு நல்லவராக, நன்மை செய்கிறவராக மட்டுமே இருந்தார். அதனாலதான் உங்கள் நடுவிலே நாங்கள் அநேக முறை பாடியிருக்கிறோம், நல்லவர் நல்லவர் நல்லவர், இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அவர் உண்மை தெய்வம். உலகை ரட்சிக்கும்படியாக வந்தார், உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படி வந்தார். பிரியமானவர்களே, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ டைம் ஆயிருச்சு, போதும். உன்னுடைய வாழ்க்கையிலே தீமையை செய்து கொண்டு, தீமைய தீய இயல்போடு, மரண பயத்தின் அடிமையாக நீ பயந்து பயந்து வாழ்ந்தது போதும், டைம் ஆயிருச்சு. இனி நீ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ தீய இயல்புடையவனாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை உருவாக்கின இறைவன் உன்னை நீதிமானாக மாற்ற வல்லமை உள்ளவராக, சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். நீ தீய உலகில் தீமை செய்து வாழ்ந்தது போதும், உன்னுடைய தீமையிலே நீ பெருமைப்பட்டு வாழ்ந்தது போதும், டைம் ஆயிடுச்சு என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலம் சமீபம் ஆயிடுச்சு, காலம் நிறைவேறிவிட்டது, டைம் ஆயிடுச்சு. எதுக்கு? தேவனுடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இறைவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் யார் யாரெல்லாம் வர முடியும் என்றால், யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும் சொன்னா, மனம் திரும்பி, அதாவது மனதை மாற்றி, உங்களுடைய மனது இவ்வளவு நாள் தீமை பக்கம் இருந்துச்சு, இருள் பக்கம் இருந்துச்சு, கடவுளுக்கு விருப்பமில்லாத விஷயங்களை செய்கிறதன் பக்கம் இருந்துச்சு, அந்த பக்கத்திலிருந்து உங்க மனசை அப்படியே திருப்பி, தேவனே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, என் வாழ்க்கையிலே நீர் தரக்கூடிய உண்மையான சமாதானம் எனக்கு தேவை, உம்முடைய வாழ்க்கையிலே நீர் எனக்கு தரக்கூடிய பாவ மன்னிப்பு எனக்கு தேவை என்று சொல்லி அவர் பக்கம் நீங்கள் திரும்பினால், அது மட்டும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்த இறைவனாகி அவர் உங்களுடைய தீமையையும் என்னுடைய தீமையையும், இந்த உலகத்தில் பிறந்த கடைசி மனிதனுடைய எல்லா தீமையையும் அவர் ஒருவரே தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக ஆணைகள் கொண்டு அடிக்கப்பட்டு, அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்து, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் மரண பயத்திலிருந்து விடுதலையை தருகிறார், பாவ மன்னிப்பை தருகிறார், பரலோக வாழ்வை தருகிறார், என்றென்றும் அழியாமல் அவரோடு கூடவே வாழக்கூடிய ஒரு நித்திய வாழ்வை தருகிறார் என்கிற அந்த நல்ல செய்தி இருக்குது இல்லையா, அதை விசுவாசிங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நல்ல செய்தியை விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கிடைக்கும். பாவ மன்னிப்பிற்கு இனிமே நீங்க அலைய வேண்டிய அவசியமே இல்லை, 5 பைசா செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எத்தனை கோடி ரூபாயை புண்ணியத்திற்காக செலவு செய்தாலும் உங்கள் புண்ணியம், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க போவதில்லை. கிடைச்சிருந்தா நீங்க ஏன் திரும்ப திரும்ப செலவு செய்யணும்? திரும்ப திரும்ப செலவு செய்வதன் மூலம், திரும்ப திரும்ப நீங்க பரிகாரங்கள் செய்வதன் மூலம் என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? மனுஷனுக்கு அவன் செய்யும் பரிகாரங்களை கொண்டு எந்த பாவம் மன்னிப்பு என்ன செய்யறதில்ல, கிடைக்கிறதே. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே பரிகாரி, ஒரே முறை உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஒரே ஒரு முறை அவரை நீங்கள் விசுவாசித்தால் போதும், மறுபடி விசுவாசிக்கணும், மறுபடி மனம் திரும்பணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறை அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதும், பாவ மன்னிப்பை எந்த செலவுமின்றி இலவசமாக தருகிறார். எந்த ஒரு பரிகாரத்துக்கும் எங்கேயும் நீங்கள் போக வேண்டிய, ஓட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நீங்க எதுக்குங்க சர்ச்சு வச்சு நடத்துறீங்க, எதுக்கு சர்ச்சு போடுறீங்கன்னு கேட்டா, அதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, இப்படி எல்லாம் எங்களை ரத்தத்தை சிந்தி, அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி காப்பாத்தி மீட்டு எடுத்தார் இல்லையா, அதற்கு அவரை நினைத்து பார்த்து, எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை செய்த உமக்கு நான் என்ன செலுத்த முடியும், இயேசப்பா உங்களுக்கு நன்றியை செலுத்த முடியாத வருகிறோம்னு சொல்லிதான் நாங்கள் சபையாக ஒன்று கூடி நாங்கள் ஆராதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம். அதற்கு தான் சர்ச்சை இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த பாவ மன்னிப்பை இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பை உங்களுக்கு சொல்லுவதற்காகவும் தான் சர்ச்சை இருக்குது. அப்ப சர்ச்சை உலகத்தை எதுக்கு இருக்குது? ரெண்டு விஷயத்துக்கு இருக்குது. ஒன்னு,
பாவ மன்னிப்பை தந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கும், ரெண்டாவது அவரை பத்தி எல்லாருக்கும் நல்ல செய்திய சொல்றதுக்கும், எல்லாருக்கும் உதவி செய்து எல்லாரையும் இந்த பாவத்திலிருந்து காப்பாத்தி அந்த பரலோகத்துக்கு நேராக கூட்டு போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை காட்டுறதுக்கு தான் சர்ச் இருக்குது. அதுக்காக தான் இங்கேயும் ஆரம்பிச்சிருக்கிறோம், வேற எந்த நோக்கமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இங்க உட்கார்ந்து இருக்கிற அருமையான அம்மா, பெரியவர்களே, நண்பர்களே, சிறு பிள்ளைகளே, எல்லாரும் கவனிங்க. இந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ இப்படியே பழைய வாழ்க்கையை வாழாத, இந்த அழிந்து போகிற வாழ்க்கை வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, மனம் திரும்புங்க. அறியாமல் நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்களே அவ்வளவு நாள், அதெல்லாம் கடவுள் பார்க்காதவர் மாதிரி இருந்துட்டார். ஆனா இப்போ நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். நீங்கள் மனம் திரும்பினால், மனசை மாற்றி தீமைக்கு நேராக போய்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து திரும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை தாருங்கள். என்னங்க இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை குத்தா என்னங்க கொடுக்குறாரு? ரெண்டு விஷயம் தர்றாரு. ஒன்னு, இந்த பூமியில கெட்டு போகாம வாழ்ற ஒரு வாழ்க்கை. ரெண்டு, நித்திய வாழ்க்கை, அழியாத வாழ்க்கையை தர்றாரு, அழியாத வாழ்க்கையை தர்றார். நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்துகிறார், எங்களை வழி நடத்தியிருக்கிறார், என்னை வழி நடத்தியிருக்கிறார். இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். இன்றையிலிருந்து இந்த ஜபக்கூட்டம் இந்த 10,242 என்கிற வீட்டிற்கு முன்பாக ஸ்டார்ட் பண்றோம். இனி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரும், சரியா ஒரு மணி நேரம் நம்ம இங்க கூட்டம் நடைபெறும். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள், குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு மத பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, இன பிரச்சனையோ, அந்தஸ்து பிரச்சனையோ தேவையே இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம், கர்த்தரை துதித்து பாட போறோம், அவருடைய வார்த்தையை கேட்க போறோம். இது நமக்கு ரொம்ப நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டேன். நான் மிக மோசமான ஒரு மனிதனாக வாழ்ந்திருப்பேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி, அவருடைய வார்த்தையினாலே என்னை மாற்றி என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு உங்க முன்னாடி, இன்னைக்கு இந்த தெருவுல உங்க எல்லாருக்கும் முன்னாடி நிக்க வச்சு இந்த அன்பின் சுவிசேஷத்தை உங்களிடத்துல அறிவிக்கும்படியாக செய்திருக்கிறார். அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களையும் அழைக்கிறார். நீங்களும் வரலாம், இந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்க வாழ்க்கையை தரலாம். அவர் நித்திய அழியாத வாழ்க்கையை இலவசமாக உங்களுக்கு தருகிறார். பாவ மன்னிப்புல பாவ மன்னிப்பை தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலையை தருகிறார், மரணத்திலிருந்து விடுதலையை தருகிறார், சமாதானமான வாழ்க்கையை தருகிறார். ஒரு நாள் இந்த பூமியில நம்ம எல்லாரும் போல செத்து போவோம், ஆனால் நம்முடைய உயிர், நம்முடைய உண்மையான நாம் எப்பொழுதும் அவரோடு கூட வாழும்படியாக நம்முடைய இறைவனிடத்திலே போவோம். அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம எல்லாருக்கும் இலவசமாக தருகிறார். இவ்வளவு நேரம் நீங்கள் அமைதலோடு உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டிருக்க கத்துடைய நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.